வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு மொபைல் பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மொபைல் நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த மொபைல் பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்திங்க. மறக்காமல் ஆல்லையும் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்க முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டடான மொபைல். இந்த மொபைல் நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன டெமோ வீடியோ உங்களுக்காக இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இந்த மொபைல் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக உங்களுக்கு வந்து இந்த மொபைல் நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதில் ஒரு சஸ்பென்ஸும் இருக்கும், அது காமிக்கிறேன் நான். ஸோ அதுதான் இந்த சஸ்பென்ஸ் இந்த மொபைலோட. ஆமாம், பார்த்தீங்களா, இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா பின்னாடி அவ்வளோ பெருசாக இருக்கும். இது வந்து 1800 பேட்டரி பேக்கப்பு. ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 50 நாளைக்கு சார்ஜ் போட தேவையில்லை. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 5 கேமரா இருக்கும். ஃப்ரண்ட்டு 2 வரும், பேக்கு 3 வரும், மொத்தம் 5 கேமரா. ஜென்ரலாக உங்களுக்கு எப்படி கேமரா நம்ம யூஸ் பண்ணுமோ, ஸோ அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இது பாப் அப் கேமரா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் இந்த ஃபோன்லேயும் இந்த பாப் அப் கேமரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற மெயினே வந்து பேட்டரி தான். இந்த பேட்டரி வந்து நீங்கள் ஒரு வாட்ச் சார்ஜ் பண்ணிங்கன்னா 50 நாளைக்கு சார்ஜ் பண்ண தேவையில்லை, அவ்வளோ பேட்டரி பேக்கப் இருக்கும். மொத்தமே வந்து உங்களுக்கு 1800 பேட்டரி பேக்கப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றிருக்க மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ ஃபைனலாக இதோட ரிசல்ட்டுக்கு வந்தால் இந்த மொபைலில் வந்து வாங்கலாமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே தான் ஃபோன் இது. ஸோ இதில் எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது, பேட்டரி மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஒரு 50 நாள் சார்ஜ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பேர் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நான் போட்டிருப்பேன். ஸோ இது வேணும்னு நினைக்கிறேங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், பாருங்கள். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 40,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ் இப்போது நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு. மேலே இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா லிங்க்கு வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போய் நீங்களே மொத்தம் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரேம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது 6G ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன ரேம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேமில் பார்த்து வாங்கிக்கிங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்திங்க. மறக்காமல் ஆலில் போட்டுங்க.